ஹாய் டியர்ஸ், சத்குரு வாழ்க. இன்றைக்கி டாபிக் வந்து துளசி செடி பற்றி பேச போகிறேன். துளசி வந்து எவ்வளோ புனிதமான செடி, எல்லா மங்களகரமான கோவில் திருவிழா, பெருமாள் கோவில் திருவிழா எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமானது நம்ம துளசி. ஒவ்வொரு வீட்டிலும் துளசி செடி வைக்கணும். துளசி வந்து அம்சம் வந்து துளசியோடைய அம்சம் வந்து லக்ஷ்மி கடாட்சம். வீட்டில் வந்து உங்களுக்கு பால்கனியில் வைக்கலாம், இல்லை வீட்டில் தோட்டத்தில் வைக்கலாம். நம்ம எங்களுக்கு பால்கனி இல்லை, நாங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கோம். வீட்டுக்குள்ளே நல்ல வெளிச்சம் வரா மாதிரி ஜன்னல் கிட்டே வைக்கலாம். ஃப்ளாட்டில் ஏதாவது பால்கனியை ஓரமாக கூட வைக்கலாம். தனி வீடு இருந்ததுன்னா பின்னாடி தோட்டத்தில் அழகாக வைக்கலாம். அதோட விதையை கிள்ளி கிள்ளி போட்டு நிறைய துளசி செடி வளர்க்கலாம். அதில் கருப்பு கலரில் இருக்கிறது வந்து விஷ்ணு துளசின்னு வாங்க. வெறும் க்ரீன் கலரில் இருக்குது, பிளெயின் க்ரீனில் இருக்கிறது வந்து நம்ம சில துளசின்னு வாங்க. மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, விஷ்ணு துளசி, கிருஷ்ண துளசி, மாற்றி மாற்றி பேர் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கிலீஷில் பெசில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மறிக்கோ இந்த மாதிரி ரொம்ப வாசனையானது துளசி செடி வந்து வளர்த்து அந்த காற்று நம்மளுக்கு பட்டால் வீட்டில் ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்ல ஃப்ரீ ஏர் ஃப்ளோ வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். உடம்பு முடியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. துளசியோட காற்று, வேப்பங்காற்றெல்லாம் நம்ம இனியல் பண்ணோம்னா எல்லாம் சுவாசத்துக்கு அவ்வளோ கிளியராக நம்மளுக்கு சுவாசம் கிடைக்கும், நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. துளசி செடி வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். குளிச்சுட்டு தான் அதுக்கு, ரொம்ப சென்சிட்டிவான செடி, குளிச்சுட்டு தான் அதை தொடணும். லேடிஸ்லாம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போது அதுக்கிட்டவே போகக்கூடாது, கருகி போயிடும். அதோட தன்மை வந்து கருகி போயிடும். உண்மையாக தான், நான் பொய்யே சொல்ல, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கருகி போயிடும். அது வந்து நம்ம ரொம்ப பொக்கிஷமாக வளர்க்கணும். எப்படி நம்மளுக்கு வீட்டில் வெல்த் இருக்கோ, துளசி இருந்தால் வெல்த் இருக்கிற மாதிரி அர்த்தம். துளசியை வந்து நம்ம ரொம்ப பயபக்தியோட குளித்து குங்கு வச்சு விளக்கேற்றி துளசி பூஜையை ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க தெலுங்கு பீப்புள், மத்வாஸ், ஈவன் தமிழ் பீப்புள் கூட துளசி டேன்னு கூட ஒரு நாள் கொண்டாடுவாங்க. துளசி செடி வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்தது. பெருமாளுக்கு சாத்துவாங்க, லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாத்துவாங்க, எல்லாருக்கும் சாத்துவாங்க. டெய்லி ரெண்டு துளசி எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ மெடிசினல் வேல்யூ. கோல்டு குழந்தைங்களுக்கு கோல்டுன்றதே வராது. பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அதை வந்து நல்லா இழைச்சி, துளசி நல்லா இழைச்சி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டலாம். பெரியவங்க டெய்லி ரெண்டு துளசி இலை சாப்பிட்லாம். ஜென்ஸ் அவ்வளோவா சாப்பிட வேண்டாம், லேடிஸ் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். துளசி வந்து துளசி மணி மாலை அப்படின்னு கூட இருக்குது, மாலை கூட இருக்குது. அதில் துளசியோட இதுலேருந்து எடுத்து மாலை செய்வாங்க, அந்த ஸ்டிக்கிலேருந்து எடுத்து மாலை செய்வாங்க. அதை ரொம்ப நம்மளுக்கு புனிதமாக கோல்டாக இருக்கும். எப்படி வந்து நம்மளுக்கு ஸ்படிகம் செயின்லாம் போட்டோம்னா கோல்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம செயின்லாம் போட்டுக்கலாம். துளசி செடி ரொம்ப மெடிசினல் வேல்யூ. அது இப்போ நம்ம டெய்லி ரெண்டு இலை துளசி இலை சாப்பிட்டே தீரணும். துளசி ஸ்லோகம் சொல்லலாம், விளக்கு ஏற்றி வச்சு விளக்கு ஏற்றி அம்மனா பாவிச்சு பண்ணலாம். துளசி செடியை நல்லா நம்ம நிறைய பயிரிடலாம். வீட்டில் நம்ம அந்த விதையை எடுத்து 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 நிறைய பயிரிடலாம். தண்ணி நல்லா ஊற்ற ஊற்ற தலை தலை தலைன்னு வளர்ந்துடும் துளசி செடி. துளசி வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, பாமா ருக்மணிக்கு வந்து போட்டி வந்தது, சிவன் இதை நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு பாமா வந்து அவளோட நகையெல்லாம் அந்த துலாபாரத்தில் உட்கார வச்சு கிருஷ்ணா உட்கார வைக்கிறா, ஈக்குவல் ஆகலை. ருக்மணி கிடுகிடுன்னு வந்து ரெண்டு துளசி தளத்தை வைக்கிறா, கிருஷ்ணருக்கு பேலன்ஸ் ஆகிடுறது. கிருஷ்ணருக்கு நான் எப்போவுமே சொல்கிறேனே, ஒரே ஒரு இலை, கொஞ்சோண்டு தண்ணி, பத்திரம், புஷ்பம் அப்படின்லாம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ரெண்டு பூ வச்சாலே போகிறோம், துளசி இலை வச்சாலே போகிறோம். அவர் மனம் குளிர்ந்துருவார், நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் செய்வார். துளசி ஸ்லோகம் சொல்லுங்கள், துளசியை கம்பல்சரியாக எல்லார் வீட்லேயும் வளருங்க. நம்மளோட கிச்சன் கார்டனில் துளசி செடி வளர்த்துங்க. துளசி கல்யாணம்லாம் பண்ணுவாங்க, கல்யாண வைபோகம்லாம் பண்ணுவாங்க நிறைய. தெலுங்கு பீப்புளெலாம் ரொம்ப துளசியை வந்து அவங்க அம்மனாக வழிபட்டு நிறைய அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் செய்வாங்க. டெய்லி உங்களால் க்ளீனாக தண்ணி ஊற்றுங்க, நீங்கள் உங்கள் கையால் விடுங்க. எப்படி துளசி பேசுவா உங்ககிட்ட, நம்ம எவ்வளோ தண்ணி விடுறோமோ அவ்வளோ பேசுவா. அதனால் நம்ம வந்து எல்லாரும் துளசி செடியை வீட்டில் வளருங்க. டெய்லி ரெண்டு துளசி தளம் சாப்பிடுங்க, மறக்காமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. துளசி அவ்வளோ மகிமை வாய்ந்ததா, துளசினா வீட்டில் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். ஓகேவா, மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், துளசி செடியை வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சுருங்க எல்லோரும். நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லது துளசி செடி வந்து, அவ்வளோ நம்மளுக்கு வந்து
அவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் அவ்வளோ ஆக்சிஜனையும் கொடுத்து நம்மளை ஹேலன் ஹெல்த்தியாக நம்மளை இருக்க வைப்பாள். அந்த காலத்துலேருந்தே துளசி இல்லாத வீடே இருக்காது. அந்த காலத்தில் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா துளசியை அப்படி அப்படி வளர்ப்பாங்க எல்லோரும். இப்போவும் பின்பற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் துளசி செடி வளருங்க, மறக்காதீங்க மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பிளஸ்ட், பாய், வாழ்க வளமுடன்.